வெல்கம் டு கிங் குக்கிங். இன்றைக்கி சப்பாத்திக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கிற ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பன்னீர் பட்டர் மசாலான்னு தானே நினைக்கிறீங்க? இது பன்னீர் வச்சு செஞ்சது தான், ஆனால் பட்டர் சேர்க்காமல் செஞ்ச ஒரு மசாலா. இதை ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு அல்லது நாலு தக்காளி, அதாவது வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு ரெண்டு மடங்காக அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு டேஞ்சியான டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் தக்காளி இந்த ரெண்டையும் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம், அதாவது ஒரு சிறிய துண்டு இஞ்சி, அதை தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு, அதையும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்மளோட சூப்பர் ஹீரோ, அதாவது இந்த ஹீரோ வந்தால் தான் சப்பாத்திங்கிற வில்லனை அடித்து துவம்சம் பண்ணி சாப்பிட ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் இந்த ஹீரோ. இப்போது ஒன் மேன் ஹீரோவாக இருக்கிற இவரை பல பேர் கொண்ட ஒரு குழுவாக மாற்றுறதுக்கு அவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி பல பேராக உருவாக்கிடலாம். இவரை நாமளாக உருவாக்கினாலும் சரி, உருவாக்கி வச்சவங்கக்கிட்டே இருந்து இவரை வாங்கினாலும் சரி, சப்பாத்தி இருக்கிற இடமே தெரியாமல் காலியாக போகிறது உறுதி. இப்போது வெங்காயம் தக்காளி வெட்டி வச்ச பிளேட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் வந்து உட்கார்ந்துருக்கு. அது என்னதுன்னு கவனிச்சிங்களா? உடச்ச முந்திரி பருப்பு தான் அது. முழு முந்திரி பருப்பாக இருந்தால் அஞ்சு அல்லது ஆறு சேர்த்துக்கலாம். இது உடச்சது அப்படிங்கிறதுனால ஒரு பத்து பருப்பு கிட்ட வந்து சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சாச்சு. இந்த மசாலாவை நாம் பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி அப்படியே தான் பண்ண போகிறோம். அதுக்காக பட்டர் சேர்க்க வேண்டிய இடத்துலலாம் நாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்காக தான் இதில் வந்து நெய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாலு ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நாம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறேன். லைட்டாக வெங்காயம் வதங்கினதும் அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கும் போது இப்போவே சாப்பாடு ரெடியானது போல் ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு அந்த வாசனை பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதில் நாம் முந்திரி பருப்பு வச்சுருந்தோம்ல தட்டில், அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த உடனேயே நாம் வந்து முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் எல்லாமே ரஃப்பாக கட் பண்ணியிருந்தாலே போதும். இப்போ நாம் இதில் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி பழம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இதை தான் மேக்ஸிமம் எல்லா சமையலுக்குமே நாம் யூஸ் பண்ணுறோம். ஆனாலும் நாம் செய்கிற சமையலோ அல்லது வேறு எந்த வேலையாக இருந்தாலும் நாம் ரசித்து செய்யும்போது நமக்கும் சமையல் போரிங்காக இருக்காது. அதே சமயத்தில் நம்ம சமையலை சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்பவே திருப்தியாக இருக்கும். சமைக்கிறதுல வெங்காயம் தக்காளி உப்பு மசாலா இது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பையும் சேர்த்து செய்தோம்னா சாப்பிட்றவங்க வயிறு நிறைகிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க மனசும் நிறைஞ்சிரும். இப்போ சொன்னது மாதிரி இதில் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பை சேர்க்குறேன். உப்பை சேர்க்கும் போதே நம்ம அன்பையும் அதில் சேர்க்கணுங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அதே சமயத்தில் வெங்காயமும் வந்து நல்லா கிளாஸியாக வதங்கியிருக்கணும். அந்த அளவுக்கு நாம் இதை வதக்கிக்கலாம். இப்போது அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதாவது இந்த நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு இது எல்லாமே வந்து நல்லா ஆறணும். ஏன்னா இதை நாம் அரைக்க போகிறோம். அதனால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சோம் அப்படின்னா வந்து வெளியிலையும் தெரிக்காது. அதே சமயத்தில் மிக்சியும் ஜாரும் சூடாகாது. மிக்சிக்கும் வந்து எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இருக்கும். அதனால் நாம் ஆற வச்சுட்டு இதை அரைக்கலாம். இப்போ நாம் மிக்சி ஜாரில் வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்ச எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நாம் ஒன்று அரைக்கணும். அரைக்க முன்னாடி இதில் என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். நான் இதில் வந்து குழி மாதிரி இருக்கிற ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் கறி மசால் பொடி போடுறேன்.
அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் பாதி தான் அதில் போட்டிருக்கேன். இப்போ அரை ஸ்பூன் ஜீனி போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நாம் அரைச்சி வச்ச இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரை வந்து கழுவி அதையும் வந்து அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ அது வந்து லைட் லைட்டாக அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வராமல் எப்படி, எப்பயுமே ஹீரோ அப்படின்னா அவங்க எப்போ வருவாங்க, லாஸ்ட்டில் தானே வருவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ இப்போ வந்தாச்சு. நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பன்னீரை நாம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக இதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இது வந்து எப்படி, இது வந்து ரொம்ப போட்டு கிளறாமல் வந்து லைட்டாக கிளறுனா போதும். ரொம்ப கிளறுனா வந்து உள்ளே அந்த பன்னீர் வந்து மொத்தமாக கலந்துரும். அதனால் வந்து லைட்டாக வந்து கலந்து விட்டுறணும். இப்போ இதில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு மிச்ச உப்பையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நாம் வந்து 1 ஸ்பூன் உப்பில் 1/2 ஸ்பூன் தானே போட்டோம், பார்த்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம். இப்போது நம்மளோட பன்னீர் மசாலா வந்து தயாராகிட்டே இருக்குது. இப்போது இதை இன்னும் கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக மேலே நாம் மல்லி இலையை தூவி விட்டுடலாம். மல்லி இலையை தூவும்போது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ரொம்ப டெம்ப்டிங்காகவும் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து மல்லி இலையை வந்து இதில் கடைசியாக சேர்க்குறோம். கடைசியாக சேர்க்கும் போது தான் அந்த க்ரீனிஷ் கலர் வந்து மாறாமல் இருக்கும். பன்னீர் மசாலா தயாராகிருச்சு. அடுத்தது என்ன, சப்பாத்தி தானே. அதனால் இன்னொரு பக்கம் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி வீடியோவோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்பாத்தி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத. இப்போது சப்பாத்தியோட நாம் வச்ச இந்த பன்னீர் மசாலாவோட கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை வெட்டி காலிஃப்ளவர் அதாவது கோபி 65 ஃப்ரை பண்ணி நாம் பக்கத்தில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மீலே ரொம்ப ஸ்பெஷல் மீலாகவும் ரொம்ப சூப்பராகவும் மாறிடும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கோபி 65 வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட சூப்பரான சாப்பாடு, சுவையான சாப்பாடு அருமையாக தயாராகிருச்சு. சப்பாத்தி எப்போல்லாம் செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி பன்னீர் வாங்கி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே சுவையாகவும் ரொம்பவே அட்டகாசமாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.